இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய, பாதகங்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. மோடிஜி மறுபடி பிரதமராகக்கூடிய வாய்ப்புகள் 99% இருக்கு. அவருக்கும் நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருந்தாலும் கூட பதவியில் உட்காரக்கூடிய அளவிற்கான அமைப்புகள் இப்பொழுது இல்லை. ரெண்டாயிரத்தி 2023 சென்னையில் பயங்கரமான ஒரு புயல் வந்து பல இடங்களில் சேதப்படுத்திடுச்சு. இதில் நடுத்தர மக்கள் தான் வந்து நிறைய பாதிக்கப்பட்டாங்க. இப்போது 2024 எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை எப்படி இருக்கும்? நல்ல கேள்வி. இப்போது 2024 இயற்கை பேரழிவுகள் ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது 2 முக்கிய கிரக நிகழ்வுகள் என்பது இருக்குது. ஒன்று வந்து குரு பெயர்ச்சி. 5 தேதி 2024 நிகழவிருக்கக்கூடிய மேஷராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ந்து ரிஷபராசிக்கு செல்வார். அதே மாதிரி சனி பகவான் 1 முதல் 9 வரை வக்ரகதி பெற்று அவர் இருக்கக்கூடிய கும்பராசியிலே அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரத்துக்கு நடுவிலேயே இருப்பார். மறுபடி நேர்கதி பெற்று நவம்பர் மாதம் கும்பராசியிலேயே இருப்பார். இதுதான் 2 முக்கிய நிகழ்வுகள். அப்போ சனி பகவானை பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய 11 வீடு சரலக்னம் சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கு பாதகஸ்தானத்திலிருந்து வக்ரகதி பெற்று நேர்கதியாக மாறுவார். அதே மாதிரி குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கும் 12 இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய காலபுருஷனுடைய 2 வீட்டிற்கு செல்வார். இதனால் என்னன்னா ஜனங்க நிறைய சுப செலவுகள் செய்வாங்க. நிறைய வந்து துணிமணி வாங்கிறது, நகை வாங்கிறது, வாகனம் வீடு வாங்கிறது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட பாதகஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்திருக்கக்கூடிய சனி பகவானால் இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய, பாதகங்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. சனி பகவான் காற்றை குறிப்பார். ஆக காற்று சம்பந்தப்பட்ட மிக மிக ரொம்ப வேகமான புயல் காற்று அடிக்கக்கூடிய இல்லை காற்று சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நிரப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த தமிழகத்தை தாக்கும் என்று கூறி, இதுதான் இந்த ஜோதிட ரீதியாக 2024 வரக்கூடிய நிகழ்வுகளில் முக்கியமானது காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். சரி, இப்போ 2024 அரசியல் மாற்றங்கள் எப்படி இருக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எப்படி இருக்கும்? ரொம்ப அவசியமான, ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அல்லது ஜோதிட அடிப்படையின் வடிவாக கூட சொல்லணும்னா, பாராளுமன்ற தேர்தல், வருகின்ற பாராளுமன்ற மத்திய தேர்தலில் கண்டிப்பாக மோடிஜி மறுபடி பிரதமராகக்கூடிய வாய்ப்புகள் 99% இருக்கு. இந்த 1% என்பது நான் முன்னாடியே சொன்னது போல கடவுளுடைய சித்தம். ஆனால் 99% மோடிஜி மறுபடி 3வது முறையாக பிரதமராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார், இப்போ மாநில அரசியல் எப்படி இருக்கும்? ஏன்னா ரசிகர்கள் எல்லாருமே ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அவர் 26ஆம் ஆண்டு வருவாரா மாட்டாரா, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. 2024 அந்த உச்சபட்ச நடிகர் என்பவர் ஒரு அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான். இப்போ அவருடைய சுயஜாதகத்தில் உள்ள அடிப்படையில் வைத்து பார்த்தாலும் கூட அந்த உச்சபட்ச நடிகர் என்பது ஏன் தளபதி விஜயே வச்சுப்போம், அவர் வந்து இதை செய்வாரா, இதை வந்து இறங்குவாரா, முழு மூச்சுடன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அது. ஆனால் 2026ஆம் ஆண்டு அதற்கு முன்னதாகவே அரசியலில் பயணத்தை முழுமையாக அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி தேர்தலில் நின்று அவர் ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய, முடிசூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் அண்ணாமலையும் பிரகாசமான அரசியல் வாழ்க்கை எதிர்காலம் என்பது அண்ணாமலைக்கும் ஒரு ஈக்குவலாக இருக்கு. அப்போது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு இளைஞர் இந்த நாட்டை ஆளுவார் என்பதில் ஐயமே தேவையில்லை. ஏன்னா இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியிலயுமே இளைஞர் இருக்காரு, அதனால அது என்னன்னு சொல்லிட்டு. புரியுது, நீங்க யாரை கேட்கறீங்கன்னு புரியுது. இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த இளைஞர் என்பவர், அவருக்கும் நல்ல பிரகாசமான எதிர்காலம் இருந்தாலும் கூட பதவியில் உட்காரக்கூடிய அளவிற்கான அமைப்புகள் இப்பொழுது இல்லை. 2026ஆம் ஆண்டு அவருக்கு சாதகமாக சற்று பின்வாங்கி இருக்கு. இருந்தாலும் கூட அவரும் போட்டியில் நிற்கிறார், கணிசமான அளவில் வாக்குகளை பெறுவார், போட்டிகளை வெல்வார் என்பதில் ஐயப்பாடு தேவையில்லை. இருந்தாலும் கூட அந்த சேர், ஹாட் சீட், அதில் உட்கார்றது என்பது நாம் பேசிக்கிட்ட 2 பேருக்குண்டான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கோடான கோடி பேர் எதிர்பார்க்கிறார்கள். இப்படிக்கு விஜயை சொன்னீங்க, ஏன்னா அஜித்து கூட சேர்த்துப்பேன்,
அதுதான் இப்ப அடுத்த க்வெஸ்சன். நான் தளபதியை சொல்லிட்டீங்க, இப்ப தல ரசிகர்களும் பார்ப்பாங்க, கண்டிப்பா நான் எப்படி சேர்ப்பேன். இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் சேர்ப்பேன்? விஜய் வந்து ஓப்பனா சொல்லிட்டார், நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட அரசியல் பிரவேசம் இருக்கும், மக்கள் நற்பணி மன்றம் எல்லாம் பண்றார். அஜித் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்து பல உதவிகளை செய்திருக்கிறார். அவர் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு ஒரு சின்ன விடுப்பு கொடுத்தா கூட கோடான கோடி பேர் வந்து சேரலாம், நம்ம சொல்ல முடியாது. ஆக அவரும் ரேஸில் தான் இருக்கார், அவருக்கு விருப்பம் இல்லைன்னு இப்போ வரைக்கும் இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவரும் உள்ளே வந்தார்னா அவரும் ஒரு ஹையஸ்ட் காம்படிட்டராக உள்ளே வந்து நிற்பார். ஸோ ஆக ஆனால் 2026 மாற்றங்கள் என்பது நிறைந்தே தீரும். இருக்கக்கூடிய கட்சியை அவர்கள் கைப்பற்றி வந்து செய்தாலும் கூட நடக்கலாம், அல்லது தன் சொந்தமாக தானே கட்சி ஆரம்பித்து கூட செய்யலாம். ஆனால் 2026 அந்த ஹாட் சீட்டில் உட்கார போகிறது ஒரு இளைஞரே. சரிங்க சார், இப்போ நிறைய வரப்போகிற 2024 எந்த மாதிரியான மாற்றங்கள், அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நேயர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு அமைத்தமைக்கு ஐக்கிய ஸ்பிரிச்சுவல் சேனல் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.